குலசாமியோட எப்படி பேசுறது? நான் வணங்குற குலசாமியோட நான் பேசணுங்க. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என் சாமிகிட்ட நான் கேட்கணும். ஒரு சாமியாடிய பார்த்து நான் எப்படி என் குறைய கேட்டு நான் அருள்வாக்கு கேட்குறேனோ அதே மாதிரி என் குலசாமிகிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். எது மாதிரி பேச முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, குலசாமியோட பேசுறது சாதாரண காரியம் அல்ல. குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தான் அந்த தெய்வத்தோட பேச முடியும். ஆனால் அதுவுமே வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நாம் எந்த அளவு குலதெய்வத்தை குலதெய்வத்தின் மேலே நாம் பக்தி வச்சு நாம் கொண்டு செலுத்தி வர்றோமோ அதை கணக்கிட்டு தான் சாமி நம்மகிட்ட துடிகொண்டு பேசும். ஒரு சாமியாடிக்கே இந்த நிலைமை. சரி, சாதாரண மனுஷன் நான் குலசாமி கூட நான் பேசணும் அப்படின்னு நினச்சா நான் எப்படி பேச முடியும்? முதல்ல இது சாத்தியமா? என் தெய்வத்து கூட நான் பேச முடியுமா? ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்து கூட நான் பேச முடியுமா? சரி, அப்படி பேசணும்னா என்ன பண்ணுறது? முதல்ல சாத்தியமானு பார்ப்போம். சாத்தியம்னா சாத்தியம்தான். ஏன் அப்படின்னா, என்னுடைய சாமி எனக்கான தெய்வம், என்னைய அனுதினமும் என்னைய பாதுகாத்து வர்ற தெய்வத்திட்ட நான் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த தெய்வமும் ஆசைப்படும். சரிங்க, நான் ஆசைப்பட்டால் போதுமா? அந்த தெய்வம் ஆசைப்படணும்ல. தெய்வத்தை எப்படி ஆசைப்பட வைக்கிறது? ஒரே ஒரு விஷயந்தான், நான் என் சாமியோட நான் பேசணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய பார்வை, என்னை பற்றின சிந்தனையை என் தெய்வத்துக்கு நான் கொண்டு போகணும், என் குலசாமிக்கு நான் கொண்டு போகணும். என் இந்த குலதெய்வத்தோட பார்வை என் மேலே பரிபூரணமாக விழச் செய்யணும். அப்போ விழச் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இல்லைங்க, நிறையா மாய மந்திரங்கள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்வை விழச் செய்யாது. பார்வையிலேருந்து ரொம்ப தூரம் நம்மளை கொண்டு போயிடும். எப்போதுமே நம்ம சாமியோட பார்வை நமக்கு விழ செய்யணும் அப்படின்னா, சத்தியத்தின் வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட பார்வை உங்களுக்கு விழ செய்யும். நாம் நம்ம சாமியோட பேச முடியும். சரிங்க, எப்படி அது என்ன சாத்தியம்? என்னுடைய தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு நான் கடுமையாக விரதம் பிடிக்கிறேன். ஏன் இன்றைய காலங்களில் கடுமையான தவம் இருந்தாங்க? ஏன் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கணுமா? இல்லை, அந்த சாமியை நேரில் பார்க்கணும். அப்போ நான் சாதாரண மனுஷன், நான் என்ன பண்ண முடியும்? சாமியாடி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். சாதாரண மனுஷன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கடுமையான விரதம் தான். அந்த கடுமையான விரதம் என் தெய்வத்தை நான் நெருங்கி போகிறதுக்கு உண்டான வழியை காட்டி கொடுக்கும். சரிங்க, கடுமையான விரதம்னா என்ன? அது என்னங்க விரதம்? எல்லாம் வெள்ளி செவ்வா இந்த மாதிரி காப்பு கட்டி விரதம் இருக்கிறது தானங்க. கடுமையான விரதம்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது எப்படி சொல்வது அப்படின்னா, குலசாமி அப்படின்னு கடுமையான விரதம்ங்கிறது என்ன வரும் தெரியுங்களா? அந்த தெய்வத்துக்கு நாம் செலுத்துறது ரெண்டாம் பட்சம்தான். அந்த தெய்வத்தை மனசார நாம் நினச்சி அந்த தெய்வத்துக்காக, அந்த தெய்வம் எப்படி ஒரு சத்தியமான வழியில் நிற்குமோ அதே மாதிரி வழியில் நாம் நடந்து நமக்கு தீங்கு விளைவித்தவர்களுக்கும் நம்மளை காயப்பட்டு அந்த இன்பத்தில் ரசித்தவங்களை கூட அவங்க மேலே கோவப்படாமல் பல வழிகளையும் வேதனைகளையும் உள்ளடக்கி தெய்வத்துக்காக பொறுத்து பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் கருமாயத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்கள மாதிரி ஆட்கள் தான் தெய்வத்தோட பார்வைக்கு முழுமையாக சென்றிட முடியும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதோ தீவினைகள் ஏதோ செய்வினைகள் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்க, நான் செஞ்சிட்டாங்களே நான் அவங்கள திருப்பி அடிக்காமல், நம்ம சொந்த வந்தந்தாயா, நம்ம அண்ணன் தம்பி தாயா, நம்ம மக்கதாயா, நம்ம உறவு தானையா, விடியா செஞ்சா செஞ்சுட்டு போகிறேன், அறியாமல் தெரியாமல் செஞ்சிட்டியான்னு அந்த செஞ்ச கஷ்டத்தை கூட நாம் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு திருப்பி அவங்கள அடிக்காமல் திருப்பி செய்யாமல் எதாக இருந்தாலும் நம்ம தெய்வம் பார்த்துக்கிறோம்னு அந்த பெருந்தன்மையான குணம் இருக்குல்ல, அந்த குணம்தான் சத்தியத்தின் வழியை காட்டும், நம்ம சாமியை நம்மகிட்ட நெருக்கமாக பேச வைக்கும். இது ஒன்று. இது இல்லாமல் சுத்தம். எதில் சுத்தம்? உள்ளத்தில், உடலில். உடலில் சுத்தம்ங்கிறது எப்படி சொல்வது அப்படின்னா, வயசில் நான் காமம் சார்ந்த சிந்தனைகளை விளக்கி
அதே சமயம் வயசே இல்லாட்டினாலும் இருக்கிற எல்லையை, வீடை நான் நல்லா சுத்தமாக அழகாக, நான் எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் உள்ளே வராமல் நான் அழகாக சுத்தமாக நான் இருந்தேன் அப்படின்னா, ரெண்டாவது வழி என் குலசாமி என்கிட்ட நெருங்கிறது, நான் தெய்வத்திட்ட பேசுகிறது. சரிங்க, இது ரெண்டு. மூணாவது, அந்த தெய்வத்தை பற்றின சிந்தனை, நம்ம சாமி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, நம்ம சாமிக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா, நாம் எல்லாம் சரியாக செய்கிறோமா, நம்ம குலமக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்குமா, இந்த நமக்கு கிடைச்ச மாதிரி எல்லாம் நம்ம சாமிக்கு கிடைக்குதான்னு அந்த குலதெய்வத்தின் மேலே படுற அக்கறை மூணாவது. இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எளிதாக நம்ம அந்த சாமியோட பேச முடியும். இந்த மூணு குணமும் எனக்கு அடிப்படையிலே இருந்துச்சுன்னா நான் சாமியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சாமி நம்மளை தேடி வரோம். எப்படி தேடி வரோம், எப்படி பேசுகிறோம், யா என்ன உன்னுடைய குறை என்ன, நீ முன் வைக்கிற கேள்வி என்ன, நீ எதை பற்றி தெரிஞ்சுக்கிறனோ, நீ வந்த காரியம் என்ன, உனக்கு நடந்தது இது, உனக்கு நடக்க போகிறது இது, உனக்கு என்ன நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சாமி வந்து ஏன்ட கேட்குங்க. அப்போ நான் போய் சாமியை பற்றி நான் சாமியோட பேசணும்னு நான் நினச்சாலே போதும், நினச்ச கணம் இந்த சாமி வந்து என் மனசில் இருக்க கேள்விகளுக்கு பதில் சொல்லும். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு வரப்போகிற ஆபத்துகளை, எனக்கு நடக்க போகிற விளைவுகளை, எனக்கு நடந்து முடிஞ்ச விளைவுகளை, என்னை சுற்றி இருக்கிற விளைவுகள் எல்லாத்தையும் படம் போட்டு காட்டும். என்னைய பாதுகாத்துக்கிறோம், ஏன், என்ன காரணம், அழகான பொம்மையன் என் சத்தியத்தின் திருமகன், இந்த பிள்ளையை நான் காக்கலன்னா நான் எதுக்குடா சாமி அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைப்பாடில் தெய்வம் நின்று இது போன்று நிற்கிற அந்த மக்களை வீட்டில் வந்து காவல் தெய்வமாக நின்று காத்து கொடுக்குறதாங்க நம்மளுடைய குலசாமி. அதனால் குலசாமியோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசைப்படுறது முக்கியம் அல்ல. நாம் குலதெய்வத்திட்ட நாம் பேசணும் அப்படின்னா நாம் சரியாக இருக்கமா, சரியாக இல்லைன்னா அதை எப்படி நாம் சரிப்படுத்த முடியும், அப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா எந்த கேள்வினாலும் நம்ம சாமிகிட்ட முன் வைக்கலாம். சரிங்க, இது எல்லாத்துலேயும் நான் சரியாக இருக்கேன். அப்போ என் சாமிகிட்ட நான் ஒரு கேள்வியை நான் வைக்க ஆசைப்பட்றேன். எப்படியே, ஐயா நீ பிறந்த கதையை சொல்லையா, ஐயா நீ இந்த எல்லையில் வளர்ந்த கதையை சொல்லத்தா அப்படின்னு அந்த சாமிகிட்ட நான் கேள்வியை முன் வைக்கும்போது அந்த தெய்வம் என்கிட்ட உட்காந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எப்படி பேசுவோமோ அது மாதிரி என்னுடைய கனவில் நான் பிறந்தது, நான் வளர்ந்தது, நான் பட்ட கஷ்டம், உடன் தெய்வம், ஆண் தெய்வம், பெண் தெய்வம், இந்த தெய்வத்தோட வாகனம், ஆபரணம், ஆட வழிபாடு, எனக்கு இது தேவை எல்லாத்தையும் அழகாக பக்கத்தில் உட்காந்து நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி சாமி உட்காந்து பேசுங்க. அப்போ நாம் கேட்கலாம், ஐயா என் பிள்ளைக்கு நல்லா ஒரு வாரிசு இல்லை, எனக்கு தொழில் இல்லை, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த சாமி எப்படி நாம் கேட்ட கேள்விக்கு மனசில் நினச்சாலே போதுங்க அந்த சாமி நம்ம கூட பரிபூரணமாக பேசும், பரிபூரணமாக பேசும். இது எல்லாத்தையும் கிடைச்சிருமா, எல்லாத்துக்கும் கிடைக்காது. பெரும்பாலும் சாமியாடிகள் இது போன்ற நிலைப்பாடில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேசும். அருள் வாக்கு சொல்கிறதுங்கிறது சாதாரணமானது அல்லங்க. தெய்வம் வந்து சுண்டு விரலைத்தான் தொடுமா, அந்த சுண்டு விரலை தொடுறதுக்கே எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த சாமியை உணர்ந்து அந்த நாவலை நின்று அருள் வாக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க இது போன்று அந்த தெய்வத்துக்கு சரியாக நெருக்கமாக கட்டுப்பாடாக பயபக்தியாக இருக்கிற சத்தியத்தின் வழியில் நிற்கிறதுனால தான் சாமி அவங்க மூலியமாக அருள்வாக்கே சொல்லும். இல்லைன்னா அவங்களுமே அவங்க பாட்டு நின்றுக்கு சாமி நின்றுக்கிற அவங்களா பேசுனா தான் உண்டு. அதனால் சாமி கூட பேசணுமா, சாமியை நெருங்கணுமா, நாம் சரியாக இருக்கமா, நாம் எந்த ஒரு பழிபாவ செயல் இல்லையா, இது போன்ற சிறந்த அடிப்படை ஒரு தகுதியான ஒரு குணங்கள் தாங்க தெய்வத்தை நான் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என் சாமியை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னா என் சாமிகிட்ட போய் நான் நிற்கணும், கேள்வி கேட்கணும், பேசணும்னு நான் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் சாமி வந்து என் கூட பேசிக்கிட்டே இருக்கும், காலத்துக்கும் பேசும். என் மேலே உடம்புல வர்றது மட்டும் இல்லை, இருக்கிற நிலை யாரெல்லாம் எப்படிங்கிற எல்லாத்தையும் அழகாக படம் போட்டு என் தாயிட்ட நான் போய் என்னுடைய குறநரை எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி சாமி வந்து என்கிட்ட சொல்லுங்க. இது போன்று இருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட நன்மக்கள்கிட்ட சொல்லும். இதுதான் குலசாமியிட்ட நாம் பேசணுமா, பேசணும் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.